மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு கிளாஸ் நீச்சபங்க ராஜயோகம் நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னா கூட இந்த கிளாஸை நிலை கிரக பல பல படிநிலை பலவீன படிநிலை அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருந்தார் யாருன்னு கேட்க தெரியல இந்த இது எல்லாமே உங்களுடைய கமெண்ட்டுகளுடைய குறிப்புகள் தான் கிரக பல படிநிலை பலவீன படிநிலையை அதையும் சேர்த்து இங்கே எழுதியிருக்கக்கூடிய நீச்ச பங்க ராஜயோக அமைப்பையும் சேர்த்து நடத்த போகிறேன் நம்முடைய ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு விதமான புதிய நுணுக்கத்தை மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நீச்சம் என்றால் என்ன நீச்ச பங்கம் என்றால் என்ன நீச்ச பங்க ராஜயோகம் என்றால் என்ன அப்போ இந்த அமைப்பை இது கொஞ்சம் விவரித்து சொல்லுவோம் ஏற்கனவே சில நிலைகளில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் உச்ச நீச்ச பாகை என்கின்ற அமைப்பை சொல்லியிருக்கிறேன் ஜோதிடத்தில் நிறைய இடங்களில் மன மனப்பாடம் பண்ணணும் ஜோதிடத்தில் நிறைய இடங்களில் மனப்பாடம் பண்ணணும் எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணீங்கன்னு தெரியல இப்போ நான் அந்த கிளாஸை இப்படி கொண்டு போகிறதில்லை ஒரு மணி நேரம் கழித்து தான் கமெண்டை கவனிக்க போகிறேன் ஒரு மணி நேரம் கழித்து தான் கேட்க போகிறேன் முடிஞ்சா கமெண்ட்டை கவனிக்கவே இல்லாமல் ஏன்னா நீச்சம் நீச்ச பங்கம்ன்றது ஒரு மிகப்பெரிய அமைப்பு உங்களுடைய ஆசான் அதாவது அதாவது நீச்சம் என்பது ஜீரோ நிலை அமைப்பாக இருந்தாலும் நீச்சம் என்பது ஜீரோ நிலை அமைப்பாக இருந்தாலும் நீச்சம் என்பதை நான் வந்து ஜீரோன்னு சொல்றதில்லை ஒன்று அதாவது பத்து மார்க் சொல்றேன் ஒரு இந்த நீச்சம் நீச்சம் பங்குறதுக்கு முன்னாடி நீச்சம் என்றால் என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் இல்லையா உச்சம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நூறு மார்க் மூலத்திரிகோணம் என்பது மார்க் ஆட்சி அறுபது மார்க் இதெல்லாம் மூல நூல்கள் இல்லை நம்ம கிரக பல படிநிலைக்காக நான் சொல்லிக் கொடுக்கிறது ஆட்சி அறுபது மார்க் நட்பு நாற்பது மார்க் சமம் இருபது மார்க் பகை பத்து மார்க் நீச்சம் ஜீரோ மார்க் அப்படிங்கிறதாக ஒரு கணக்குகள் இப்போது நம்ம அமைப்பில் இருக்கு இதில் இந்த ஜீர நீச்சத்தை ஜீரோன்னு கொண்டு வந்துட வேண்டாம் இந்த நீச்சம் வந்து கிட்டத்தட்ட பகைக்கு சமமாக பகை என்பதை இங்கே பதினைந்து என்று எடுத்துக்கொண்டு நீச்சம் என்பதை பத்துன்னு எடுத்துக்கலாம் ஒரு கிரகம் நீச்சத்தை அடைந்தால் அது அந்த கிர அந்த மனிதன் உயிர் வாழ்வதற்கு அந்த மனிதனுக்கு மட்டும் தேவையான தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் ஒரு சம்பளம் வாங்குற கிரகம் பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு சம்பளத்தை வாங்கக்கூடிய பத்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி குரு போன்றவைகள் பணம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அடைந்தால் அந்த மனிதனுக்கு ஒரு நாள் வாழ தேவையான நூறு ரூபாய் ஐநூறு ரூபாயை கொடுக்கும் பிச்சைக்காரன் ஆக்கிடாது இந்த நீச்சத்தில் எப்போது பாபத்துவத்தை அடைகிறதோ அப்போது அவர் பிச்சைக்காரனாக பிச்சையும் கிடைக்காது மகா நுணுக்கமான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இது டக்குன்னு ஏறாது ஆனால் இது உங்களுக்கு ஏறணும் ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஞானக்கண் வெளிப்பு என்கின்ற அமைப்பை இப்போது இந்த நீச்சம் நீச்சம் எங்க அமைப்புல சொல்லி சொல்றேன் பெரிய ஜோசியர்களுக்கு சொல்லி பெரிய ஜோசியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆட்சி உச்சம் அப்படியே தான் பலன் சொல்லி பலன் சொல்லி ஒரு நூறு வருஷமா தமிழ்நாட்டு ஜோதிடத்தை கெடுத்து வச்சிருக்கிறாங்க நீச்சம் நீச்சம் என்பது நீச்சம் என்பது நீச்சம் என்பது ஒரு மனிதனுக்கு அவனுக்கு மட்டும் தேவைப்படுகின்ற அளவிற்கு கொடுக்கக்கூடிய தகுதியை அந்த கிரகம் அடைந்திருக்கும் இதைத்தான் நான் சொன்னேன் சுக்கிரன் நீச்சத்தை அடைந்திருந்தால் அவருக்கு ஒரே ஒரு மனைவி உலக அமைப்பின் அடிப்படையில் இங்கே எந்த ஆம்பளையும் ஏக ராமனாக இருக்கிறது இல்லை ராமனுக்கே முந்நூறு பொண்டாட்டி இருந்ததா வால்மீகி சொல்றார் ராமனுக்கே முந்நூறு மனைவி இருந்ததா பேரோடு சேர்த்து இவர் சொல்றார் அப்போ எந்த ஒரு ஆதார அமைப்புகளின்படியும் ஒரு ஆண் என்பவர் பெரும்பாலும் தப்பு செய்கிறவராக இருப்பார் அப்ப அந்த ஆணுக்கு எப்பொழுதெல்லாம் சுக்கரன் ஒரு ஆணுக்கு நீச்சமடைகிறதோ அவருக்கு ஒரு பெண்ணை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லாமல் அவர் ஒழுக்கமானவராக இருப்பார் என்பதை சுக்கரனுடைய நீச்சங்களில் கண்ணியில் சுக்கரனை விளக்கி சொல்லியிருக்கிறேன் அதே சுக்கரன் சனி செவ்வாய் ராகு போன்ற அமைப்புகளில் பாபத்துவத்தை அடைந்திருந்தால் அவருக்கு அந்த பெண்ணும் கிடைக்காது அதே சுக்கரன் கண்ணியில் நீச்சமாக இருந்தால் ஒருவருக்கு ஒரே ஒரு மனைவி என்கின்ற அதாவது இதோடைய நோக்கம் எங்களுக்கு எப்படி புரியணும்னா நீச்சம் என்பது பத்து மார்க் பகை என்பது பதினஞ்சு மார்க் சமம் என்பது இது ஒரு கிரகத்தினுடைய பல அமைப்புகள் உச்சமான கிரகம் ஒரு கிரகம் உச்சத்தை அடைந்திருக்கிறது ஒரு சமூகத்திற்கு தேவையான ஆயிரம் பேருக்கு தேவையான பணத்தை எடுத்து ஒருத்தரிடம் கொடுத்து விடுகிறது ஒரு கிரகம் உச்சத்தை அடைந்திருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு லட்ச ரூபாய் வருமானம் போதும் என்று இருந்தால் அந்த ஒரு லட்ச ரூபாய் வருமானம் ஒருவருக்கு இருக்க ஒருவருக்கு பத்து கோடி ரூபாய் வருமானம் வந்துருது இல்லையா அதுதான் உச்சமான கிரகம் ஒரு கிரகம் ஒரு மனிதனுக்கு தேவையான பத்து என்கின்ற விதத்தை பல மடங்கு பத்து மடங்கு அதிகப்படுத்தி கொடுத்தால் ஒரு லட்சம் ரூபாய் மாத வருமானம் உங்களுக்கு போதும் என்கின்ற நிலைமையில் அந்த கிரகம் உச்சத்தை அடைந்திருந்தால் ஒரு கோடி ரூபாய் போக மாதிரியான ஒரு பத்து மடங்கு நூறு மடங்கு தேவையான அத்தனை அமைப்புகளையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அதைத்தான் இங்கே நூறு மார்க்குன்னு போட்டிருக்கிறேன் கொஞ்சம் புரிஞ்சுக்க கடினமான சப்ஜெக்ட் எளிமையாகவே சொல்கிறேன் நீச்சம் என்பது சுத்தமாக பலம் இழந்துவிட்ட நிலைமை அல்ல நீச்சம் என்பது அந்த மனிதன் வாழத் தேவையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த நீச்சத்தையும் தாண்டி அந்த கிரகம் செவ்வாய் சனி ராகு கேது போன்ற பாப அமைப்புகளோடு சேர்ந்திருக்குமாயின் அது முழுக்க முழுக்க ஜீரோவாக ஆகும் அது முழுக்க முழுக்க அந்த மனிதனுக்கு தன்னுடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் சுக்கிரன் சனியோடு ராகுவோடு இணைந்து நீச்சத்திலும் இருந்து திக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய நிஷ்பல அமைப்புகளை ஏற்கனவே நீச்சம் பத்தாம் இடத்துல தனுசு லக்கணத்திற்கு இதே தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் சுக்கரன் நீச்சம் இப்போது கூட இந்த ஜாதகருக்கு ஒரே ஒரு பெண் கிடைப்பார் அவர் கேட்ட மனைவி கிடைப்பார் அந்த மனைவியோடு அவர் ஆனந்தமாக வாழ்வார் இதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த ஜாதகருக்கு தாம்பத்திய சுகம் என்றால் என்னவென்றே தெரியாது இப்போ இந்த இடத்துல புதன் இருக்கிறார் இல்லையா இந்த புதனை கூட இப்படி போட்டுக்கோங்க அளவுக்கு வராது தான் இந்த மாதிரியான நிலைமைகளில் இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டுக்கிறேன் இருங்க புதனை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட பாபத்துவமாக போட்டுக்கலாம் ஏன்னா ஏழாம் அதிபதி இல்லையா ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியவும் ஒரு நிலையில் பாபத்துவமாகவே போட்டுக்கலாம் இந்த இடத்துல அந்த ஜாதகருக்கு தாம்பத்திய சுகமே கிடைக்காது இங்கே சுக்கரனுடைய நீச்சம் பாவத்துவமாகி சுக்கரனுக்கு அடுத்த ஆல்ட்ரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் அதிபதி அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து அவரும் நீச்சனோடு சேர்ந்து இருக்கின்ற நிலைமையில இந்த ஜாதகருக்கு தாம்பத்திய சுகமே கிடைக்காது ராகு கிடைக்கும்ன்றது வேற ராகு வந்து இது எல்லாத்துக்கும் விதி விதிவிலக்கு விதி விதிவிலக்குன்னு போய்கொண்டே இருக்கக்கூடியதான ஜோதிடம் சுக்கரதிசை இந்த ஜாதகருக்கு ராகுதசை நடக்கும் பொழுது ராகு சுக்கரனை பிரதிபலிக்க வேண்டும் ஏழாம் அதிபதியுடைய வீட்டில் இருக்கிறார் என்ற காரணத்தினால இந்த ராகு அவருக்கு ஒரு மாதிரியான தாம்பத்திய சுகத்தை கொடுப்பார் ஆனா ராகுதசை வராமல் வேற சுக்கரதசை மாதிரியான கிரக அமைப்புகள் வரும் பொழுது ஒருவேளை ராகுதசை எழுபது வயசுல வருது எழுபது தசையில பிரேஜனம் இருக்காது எழுபது வயசுல வந்து எல்லாருக்கும் வந்து தாம்பத்திய சுகம் கிடைச்சிடறதில்ல அப்ப திசை உருவேனை சிறிய வயதிலேயே வந்து விடுகிறது இந்த ஜாதகர் இந்த ஜாதகர் செவ்வாய நட்சத்திரத்திலோ செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தால் ராகுவரம் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார் சிறு வயதில் பத்து வயதிலேயே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் பத்து வயதிலேயே உங்களுக்கு இது முடிஞ்சிடும் பத்து வயசில் ராகுதசை முடிஞ்சிருச்சு தசை சனிதசை தசை சனிதசை தசை இந்த எந்த அமைப்புலையும் இந்த ஜாதகருக்கு கல்யாணமும் ஆகாது கல்யாணம் ஆகாது என்பதை விட தாம்பத்திய சுகமே கிடைக்காது அப்போ இந்த இடத்துல சுக்கரன் என்பது நீச்சமாக இருக்கிறார் நிஷ்பலத்தை அடைந்திருக்கிறார் திக் பலமும் இல்லை ஸ்தான இழந்து திக்பலத்தையும் இழந்து ராகுவோடு சேர்ந்து சனியோடு பார்வையிலிருந்து செவ்வாயோடு பார்வையில் இந்த மாதிரியான முக்கூட்டு கிரக தாக்குதல்களில் இருக்கும் பொழுது அவரால் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் தர முடியாமல் போய்விடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீச்சம் நீச்ச பங்கம் நீச்சம் ஆனதற்குரிய கடைநிலை நீச்சம் கிரக பல படிநிலை வெறும் சுக்கரனாக அவர் இருக்கும் பொழுது வெறும் சுக்கரனாக மாணவர்களே கொஞ்சம் கவனத்தோடு இருந்து அந்த கிளாஸை கவனிங்க மூல நூல்கள்லேயும் விளக்க நூல்கள்லையும் இது வரைக்கும் இந்திய ஜோதிடத்திலேயே சொல்லப்படாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சப்த கிரகங்களுடைய நீச்ச அமைப்பு போட்டுட்டேன் இதற்கு நேர் எதிர் வீடுகள் உச்சம் அப்படிங்கிறது அமைப்பு இப்போ இந்த சுக்கரனை நான் சொல்லிட்டேன் இந்த சுக்ரன் ஒவ்வொன்றுக்கும் நீச்சத்தினுடைய பரம உச்சப்பாக பரம நீச்சப்பாக என்கிறது இருக்குன்றதை சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க எத்தனை பேர் நேரடி கிளாஸாக இருந்தால் எந்திரிச்சின்னு எந்திரி சொல்லு எந்திரி சொல்லுன்னு வேணாம் அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களான்றதில் நான் அந்த அளவுக்கு நீங்கள் தலையில் ஏற்றிருக்கிறீங்கன்றதை செக் பண்ண விரும்புவேன் இங்கே செக் பண்ணலாம் விரும்பலை இந்த இடத்துல முடியலை சரி இந்த இடத்துல சூரியன் பரம உச்ச நீச்சப்பாகை நீச்சப்பாகை பரம உச்ச நீச்சப்பாகை பரம உச்ச நீச்ச பாகை இது ரொம்ப முக்கியம் இது இதுலருந்து தான் ஆரோகணம் அவரோகணம் ஆரம்பிக்குது ஆரோகணம் என்பது உச்சத்தை நோக்கி செல்லுதல் அவரோகணம் என்பது நீச்சத்தை நோக்கி செல்லுதல் சுக்கரன் இங்கிருந்து அப்படியே பயணப்படுகிறார் என்றால் ஆரோகணத்தில் இருக்கிறார் அதாவது இங்கிருந்து இங்கே வந்து விட்டார் இந்த இடத்துல இருந்து இங்கே வந்துட்டார்னா பாதி நீச்சத்திலிருந்து பாதி விலகி உச்சத்திலிருந்து பாதி அமைப்புகள் இருக்கிறான்னு அர்த்தம் இப்படிலாம் பலன் எடுத்ததான் தான் நான் பலன் சொல்றேன் நான் இதெல்லாம் விளக்கிக்கிட்டு இருக்கிறது இல்லை லைவ்ல சுக்கரன் இங்கே இருக்கிறாரா இங்கே இருந்தால் ஒரு பலன் சொல்லுவேன் இங்கிருந்தா ஒரு பலன் சொல்லுவேன் இங்கே இருந்தால் ஒரு பலன் சொல்லுவேன் இங்கேருந்து இங்கே வந்திருந்தாருன்னா மனசுக்குள்ளே வேறு மாதிரியான இதை தான் வந்து இந்த பரம உச்ச நீச்ச பாகை ஆரோகணம் அவரோகணம் உச்சத்தை நோக்கி போகுதல் நீச்சத்தை நோக்கி போகுதல் உச்சத்திலிருந்து வருதல் நீச்சத்திலிருந்து வருதல் என்கின்ற ஆரோகணம் அவரோகணம் அமைப்புகளையும் கால அயன சிரேஷ்ட பல அமைப்புகளையும் தனக்குள்ளே தன்னுடைய மூளைக்குள்ளேயே தன்னுடைய மனதிற்குள்ளேயே தேக்கி வைத்திருந்து நீங்கள் பலன் சொல்லும்போது தான் பலன் உங்களுக்கு துல்லியமாக இருக்குமே தவிர மற்ற நேரத்தில் துல்லியமாக இருக்காது ஆக இந்த இடத்துல பரம உச்ச நீச்ச பாகை என்பது ஒரு மைய புள்ளி அந்த புள்ளியிலிருந்து கிரகங்கள் நீச்சத்தை ஆரம்பிக்கின்றன உச்சத்தை ஆரம்பிக்கின்றன அப்ப சூரியனுக்கு பரம பாகை பத்து டிகிரி மூலத்திரிகோணத்துக்கு மட்டும் கொஞ்சம் மாறும் பத்து டு இருபது டிகிரின்னு வரும் நான் பாகையை மட்டும்தான் இப்ப நான் சொல்றேன் சூரியன் பத்து டிகிரியில் தன்னுடைய பரம நீச்சத்தை முடித்துக்கொண்டு மீதம் இருபது டிகிரியிலிருந்து உச்சத்தை நோக்கி புறப்பட ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது அர்த்தம் சரி அதற்கடுத்த சந்திரன் மூன்று டிகிரி அதற்கடுத்து செவ்வாய் இருபத்தி எட்டு டிகிரி அதற்கடுத்து புதன் பத்து டிகிரி தான் புதனுக்கும் பதினைந்து டிகிரின்னு கூட இதில் கொஞ்சம் கருத்து பேதங்கள்லாம் இருக்குது பதினைந்து பத்து டு பதினைந்து டிகிரின்னு கூட வச்சுக்கலாம் இதில் ஒரு சில நூல்களில் ஒரு மாதிரியும் ஒரு சில நூல்களில் ஒரு மாதிரியும் இருக்குது ப பதினைந்து டிகிரி இதற்கு அடுத்து புதனுக்கு அடுத்து குரு ஐந்து டிகிரி குருவுக்கு அடுத்து சுக்கரன் இருபத்தி ஏழு டிகிரி சுக்கரனுக்கு அடுத்து சனி இருபது டிகிரி இந்த பரம பரம உச்ச பாகை அமைப்புகளை மட்டும் நீங்கள் ஒரு நிலையில புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பரமனிச்ச பரம உச்ச பாகை அமைப்புகளை மட்டும் ஒரு நிலையில புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து சுக்கரனும் யாரோ ஒருவர் சூரியன் பத்து டிகிரியில் இருக்கிறார் அப்போ என்ன அர்த்தம் இந்த பத்து டிகிரி வரைக்கும் அவர் நீச்சத்தை அடைவார்னு அர்த்தம் இந்த பத்து டிகிரிக்கு மேலே அவர் இருபது பேலன்ஸ் இருபது டிகிரி இருக்கு இல்லையா இந்த பேலன்ஸ் இருபது டிகிரியில் அவர் என்ன பண்ணுவார் நீச்சத்திலிருந்து அப்படியே விலகி இதனால தான் நான் ஒரு நிலையில் சொல்லுவேன் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு பிறந்தவருக்கு நான் நீச்சு நீச்ச சுக்கரன் எடுக்கிறது நீச்ச சூரியன் எடுக்கிறதுலேன்னுவேன் அப்ப இந்த பத்து டிகிரிக்கு அப்புறம் அவர் அப்படியே நீச்சத்திலிருந்து உச்சத்தை நோக்கி அவருடைய உச்சவிடாத இந்த இந்த நிலையை நோக்கி போவார் ஆக ஒரு அமைப்பில் சூரியன் மூன்று டிகிரி வரைக்கும் நீச்சம் சந்திரன் சூரியன் பத்து டிகிரி வரைக்கும் நீச்சம் சந்திரன் மூணு டிகிரி வரைக்கும் செவ்வாய் இருபத்தெட்டு டிகிரி வரைக்கும் புதன் பதினஞ்சு டிகிரி வரைக்கும் குரு அஞ்சு டிகிரி வரைக்கும் சுக்கரன் இருபத்தேழு டிகிரி வரைக்கும் சனி இருபது டிகிரி வரைக்கும் இந்த பரம நீச்ச உச்சநீச்ச பாகை அமைப்புகளை நன்றாக தெளிவாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு இது அமைப்புலையும் சுக்கரனை இப்போ நம்ம சொல்லியாச்சு இப்போ சுக்கரனை சொன்னதுக்கப்புறம் நம்ம செவ்வாயை சொல்லுவோம் இப்போ செவ்வாய் இந்த இடத்துல வந்து இருபத்தி எட்டு டிகிரி அளவில் நீச்சத்தை அடைவார் இருபத்தெட்டு டிகிரி வரைக்கும் அவர் நீச்ச நிலைமையிலே இருப்பார் ஆக செவ்வாய் இந்த இடத்துல கடகத்தில் அவர் இருந்தார்னாலே நீச்சம் என்பது தான் உண்மை இப்போ இந்த நீச்சம் இந்த நீச்சத்திற்கு என்ன நீச்சன் ஆட்சி பெற்றவனோடு இருப்பது விதி விளக்கு விதி அமைப்புகள் விதி விலக்கு நீச்ச பங்கம் இதை எழுதியிருக்கிறேன் டக்கு டக்குன்னு இதை எழுதி இருந்தால் எனக்கு விலங்க எனக்கு இதாகாது ஆட்சி ஆட்சி உச்சம் பெற்றவனோடு இருத்தல் உச்சம் வந்து நீச்ச ராஜயோகம் நீச்சன் நின்ற ராசிநாதன் ஆட்சியை அடைவது இது ஒன்றாவது நீச்சன் நின்ற ராசிநாதன் அவர் இன்னொரு வீட்டில் இருந்தாலும் அவர் கூட இருந்தாலும் நீச்சன் ஆட்சியானவனோடு இருப்பது நீச்சம் என்பது என்ன ஒளிநிலை இழப்பது ஒரு ஒரு உங்கள் மேலே வந்து டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தபோது உச்சம்னா உங்கள் மேலே பளிச்சுன்னா டார்ச் லைட்டை அடிக்கிறோம் நீங்கள் பல 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 மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கலகல கலகழகலான வேற இருப்பீங்க அழகாக இருப்பீங்க அப்போ நீங்கள் ஏற்கனவே இயற்கையாகவே அழகானவராக இருந்து உங்களுக்கு சூரிய ஒளியை விட வேறொரு வழியை டபால்னு ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கும் போது அடிக்கும் போது பல பல இருக்கிறீங்களா அதுதான் உச்சம் அப்போ அந்த உச்சம் திடீர்னு அடித்து கொண்டிருக்கின்ற அந்த ஒளி அப்படியே டபால்னு ஆஃப் ஆகிடுது நீச்சம்க இருட்டு நீங்கள் யாருக்கும் தெரியல உங்கள் முகம் தெரியல உங்களை பற்றி யாருக்குமே தெரியாது அப்போ இந்த இடத்துல நீச்சன் தான் இருக்கும் வீட்டின் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் உச்சமாக இருக்கிறார் என்றாலே அவர் அங்கே நீச்ச பங்கத்தை அடைகிறார் என்று அர்த்தம் ரெண்டாவது சந்திர கேந்திரம் நீச்சன் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் நீச்ச பங்கத்தை அடைகிறார் ஒரு பத்து பன்னெண்டு விதி காமனான விதி தான் எனக்கே அந்த விதி எல்லாம் அந்த நேரத்துல ஃப்ளோர்ல நான் பாடம் நடத்தும் போது கையில எழுதி வச்சுக்கிட்டு காலில் எழுதி வச்சுக்கிட்டான் நான் இங்கேயும் பேசுறதில்லை எனக்கு அந்த பத்து பன்னெண்டு விதின்றதை நான் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன் நீச்ச பங்க ராஜயோக கற்றை நீச்சபங்க ராஜயோகம்னு நீங்க தமிழ்ல கூகுள்ல அடிச்சிக்கனால என் கற்றைக்கு தான் போகும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் இப்போ முப்பது லட்சம் தாண்டி இருக்கும் முப்பது லட்சம் பேருக்கு மேலே படித்த கட்டுரை அந்த கட்டுரையெல்லாம் போய் படிங்க இன்றைக்கு இணையத்தில் ஃபேஸ்புக்கில் இப்போ ஃபேஸ்புக்கில் வீடியோவாக வர்றது ஃபேஸ்புக்கில் கட்டுரைகளாக எழுத்தால் எழுதுறது இணையத்தில் இது யூடியூப்பில் வெட்டி வீடியோவாக போடுறது எல்லாம் இந்த நீச்சபங்க பங்க கட்டுரையை கட்டரையை காப்பி அடிச்சுட்டேன் தெளிவாக சொல்லுவேன் என் கட்டுரையை படித்து பார்த்தோன்னே எங்கேயோ படித்த மாதிரி இருக்கும் வேறு யாராவது ஒருத்தர் அதை ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எழுதினேன் அந்த அந்த நீச்சபங்க ராஜ்ய கட்டுரை பிளாக்கில் ஏற்றணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதினொன்னுலையும் பன்னெண்டுலையும் ஏற்றணும் இன்னி வரைக்கும் முப்பது லட்சம் முறை படிக்கப்பட்டிருக்கு இருபத்தி எட்டு லட்சம் இருபத்தி மூணு லட்சம் இருபத்தி ரெஞ்சு லட்சம் தாண்டி ஆறு மாதம் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட போயிருக்கோம் இருபத்தெட்டு இருபத்தி லட்சம் போயிருக்கோம் சரி இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா அதில் ஒரு பத்து பன்னெண்டு விதிகளை கொடுத்துருக்குறேன் இந்த இடத்துல பாருங்கள் நீச்ச பங்கம் என்பதற்கு நீசம் என்ற ராசிநாதன் ஆட்சி அல்லது உச்சத்தை அடைவது அதாவது அந்த இடத்துல நீச்சனுக்கு பக்கத்திலேயே அந்த வீட்டுக்காரர் ஓனர் இருக்கிறது இப்போ செவ்வாய் இங்கே நீச்சம் இவர் கூட சந்திரன் இருப்பது அல்லது இந்த இடத்துல சந்திரன் இருப்பது இப்போ இவர் கூட சந்திரன் இருந்தாலே நீச்ச பங்கம் இவர் கூட வீடு கொடுத்தவர் உச்சமானால் நீச்ச பங்க ராஜயோகம் அது அப்படி அப்புறம் தனியாக பார்ப்போம் அப்போ நீச்சன் என்ற ராசிநாதன் அடுத்து நீச்சன் சந்திர கேந்திரத்தில் இருப்பது இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் யாராக இருந்தாலும் ஒரு நீச்சம் சந்திரனுடைய கேந்திரத்தில் இருந்தால் சந்திரனுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த சந்திர கேந்திரத்தில் நீச்சன் இருந்தாலே அது நீச்ச பங்க ராஜயோகம் நீச்சன் பரிவர்த்தனை அடைதல் இந்த பரிவர்த்தனை பற்றி எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன இருந்தாலும் பரிவர்த்தனை அமைப்புகள் எல்லா நூல்களையும் பொதுவாக வலியுறுத்தி செல்லப்படுகிறது நீச்சன் பரிவர்த்தனை அடைதல் நீச்சன் பரிவர்த்தனை அடைதல் ஒரு நிலையில் நல்ல விதமான அமைப்பு நீச்சன் உச்சனோடு சேருதல் நீச்சபங்க பங்க ராஜயோகம் நீச்சன் உச்சனோடு சேருதல் நீச்சபங்க பங்க ராஜயோகம் இது வந்து ராஜயோகத்தில் அமையும் நீச்சன் உச்சனோடு அமைதல் நீச்சனே உச்சனுடைய வீட்டில் அமைதல் தான் இங்க கொடுத்துட்டேன் ஆட்சி உச்சம் உச்சனுடைய வீட்டில் நீச்சன் இருக்கிறது இந்த மாதிரியான சில பல அமைப்புகளை பரிவர்த்தனை அப்புறம் நீச்சனை நீச்சன் பார்க்கறதுன்னு சொல்றது அந்த நீச்சனை நீச்சன் பார்க்கறதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியல அது வந்து ஒரு சுபத்துவத்தின் தன்மையில் இருந்தால் தான் அது நல்ல பண்களை செய்தே தவிர நீச்சனை நீச்சல் பார்த்து என்கின்ற அமைப்பில் கண்டிப்பாக இல்லை அப்ப நீச்ச பங்கத்தை அடைகின்ற கிரகம் உதாரணமாக இப்போ செவ்வாய்க்கே எடுத்துக்குவோம் செவ்வாய் நீச்ச பங்கத்தை அடைந்தால் மற்ற எல்லாத்தையும் நான் வந்து இது பண்ணிடுறேன் செவ்வாய் எப்போது நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைகிறார் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் சொல்கிறேன் ஒவ்வொன்றுக்கும் சொல்றேன் இப்போ அந்த இடத்துல லக்கணத்தை நான் எடுத்துட்டேன் லக்கணத்தை நான் எடுத்துட்டேன் செவ்வாய் இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது குரு அங்கேயே போட்டணும் இது செவ்வாயுடைய முழுமையான நீச்சவங்க ராஜயோகம் இது செவ்வாயுடைய முழுமையான நீச்சவங்க ராஜயோகம் ஒருவேளை சுக்ரனா அங்க இருந்தாரு சுக்கரனும் பார்த்துட்டாரு அட்டகாசமான நீச்ச யோகம் சுக்கரனா இங்கே பார்த்துட்டார் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சத்தை அடைந்திருக்க செவ்வாய் அங்கே உச்சனோடு சேர்ந்திருப்பது நீச்சபங்கராஜ் யோகம் உச்சனோடு சேர்ந்து ஒளிபுரந்திய தன்மையின் அமைப்பில் இருக்கும் பொழுது மட்டுமே நீச்ச பங்க ராஜயோகம் பலன் தருமே தவிர வேறு எந்த நிலையிலையும் நீச்சபங்க பங்க ராஜயோகம் பலன் தராது இந்த இடத்துல கூடுதலாக செவ்வாய் திக் பலத்தை அடைந்திருக்கிறார் செவ்வாய் இந்த இடத்துல கேந்திர பலத்தை அடைஞ்சிருக்கிறார் நிஷ்பலம் அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல பாவ கிரகம் இந்த இடத்துல கேந்திர பலத்தை அடைய வேண்டும் என்பது ஒரு விதி சுபர் ஒரு அஞ்சு ஒன்பது போன்ற அமைப்புகளில் இல்லாம இதுவே கடக லக்கணமாக இருந்தால் கடகலக்கணமாக இருக்கும்போது லக்கண கேந்திரத்தில் இருக்கிறார் அல்லது பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஒரு நிலையில துலா லக்கணம் இந்த இடத்துல பாருங்க நிச்சபங்க ராஜயோகம் என்பது செவ்வாயுடைய தசையில அந்த ஏழு வருடமும் இப்போது யாரோ ஒரு ஒரு வெங்கடராமானுஜமோ யாரோ கேட்டது மாதிரி ஆதிபத்திய அமைப்புகளையும் இந்த அமைப்புகளையோ மிகப்பெரிய நிலையில் செய்யும் ஐயா இந்த இடத்துல செவ்வாயுடைய நீச்ச பங்க ராஜயோகம் இது செவ்வாயின் நீச்ச ராஜயோகம் இந்த இடத்துல செவ்வாயின் நீச்ச நீச்சபங்க நீச்ச ராஜயோகம் என்ன செய்யும் தசாபக்திகளுக்கு ஏற்ப என்ன செய்யும் செவ்வாய் தசை எப்போ வரும் இந்த இடத்துல இளவயசிலேயே வந்துட்டு போயிருக்கோம் அதையும் பார்க்கணும் செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் புக்திகள் வரும்ல அதையும் பார்க்கணும் நீச்சபங்க ராஜயோகம் என்பது இதுதான் இந்த இடத்துல சந்திரன் பெரும்பாலும் ஒரு நிலையில மிருகசீரச நட்சத்திரம் சிறு வயதிலே வந்துடுது சந்திரனத்துக்கு நீங்கள் வேற பக்கமாக போடுங்க சந்திரனை உச்சம்னு போட வேண்டாம் ஒரு ஒளிபுருந்திய உச்சனோடு சேர்ந்திருந்தாலே அது வந்து நீச்சபங்க ராஜயோகம் என்னன்றதன் அடிப்படையில் செவ்வாய் இங்கே குருவோடு சேர்ந்திருக்கும் பொழுதே அது நீச்சபங்க ராஜயோகமாக மாறுகிறது அந்த குரு ஒரு நிலையில அந்த இந்த இடத்துல அதாவது இந்த நீச்சபங்க ராஜயோகம் இங்கே ஒளிபுருந்திய சந்திரனாலும் இருந்தால் ஒளிபொருந்திய சந்திரனோடும் இருந்தால் இப்ப கொஞ்சம் தலைகளா மாத்தி போட்டிருக்கேன் உச்சனுடைய வீட்டில் இருந்தால் நீச்ச பங்க ராஜயோகம் ஆனா அந்த உச்சனுடைய வீட்டுல இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த செவ்வா தசை வந்து உங்களுக்கு சிறு வயதிலேயே வருகின்ற போது அந்த செவ்வா தசை மிகப்பெரிய அளவுல வேலை செய்யாது அதே நேரத்துல ஒரு பதினாறு இருபத்தி மூணு வயசோட செவ்வா தசை முடிஞ்சிடும் ஒரு என்னதான் கிருத்திக இரண்டாம் பாதில பிறந்திருந்தா கூட ஒரு பதினாறு வயசு இருபத்தி மூணு வயசுக்குள்ள கண்டிப்பாக செவ்வாயிசம் முடிஞ்சிடும் ஆனால் இந்த மாதிரி பாருங்க இது வந்து நிஜமான நிஜமான நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும் நீச்சபங்க ராஜயோகம் என்பது ஒளிபொருந்திய கிரகங்களின் சம்பந்தத்தை பெறுவது அதில் ஒரு உச்சன் இருப்பது இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஒளிபொருந்திய கிரகங்களின் சம்பந்தத்தை பெறுவது அதில் ஒரு உச்சன் இருப்பது இது ரொம்ப பெரிய அமைப்பு இப்போ இந்த இடத்துல செவ்வாயுடைய பூரணமான நீச்சபங்க ராஜயோகம் மிக அருமையாக செயல்படக்கூடிய தன்மை இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும் இப்போ இந்த இடத்துலையும் கூட பார்த்தீங்கன்னா என்ன இந்த இடத்துலையும் வந்து செவ்வாதசை தான் வரும் இல்லையா இந்த இடத்துலயும் கொஞ்சம் செவ்வாதசை கொஞ்சம் இதாக வரும் இதா வரும் சிறு வயதில் வரும் சரி இதையே நான் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி போடுறேன் இங்கே பாருங்க சந்திரமங்கள யோகம் சந்திரமங்கல யோகம் குரு சந்திர யோகம் யோகம் பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் அவரே ஆட்சியாக இருக்கிறார் வீடு கொடுத்தவர் உச்சமாக இருப்பதை விட வீடு கொடுத்தவர் ஆட்சியாக இருக்கிற எந்த இடத்துலையும் நான் குருவை விளக்கிடலை குருவை விளக்கிடவே கூடாது குருவோடு சேர்ந்திருப்பது தான் நீச்சமங்க ராஜயோகம் அதனை அடுத்து துணை அமைப்புகளான பௌர்ணமி சந்திரனோடு அவர் இருக்கிறார் வீடு கொடுத்தவர் ஆட்சியாக இருக்கிறார் துணை கூடவே அங்கே உச்சனோடு இருக்கிறார் இந்த இடத்துல அவருக்கு செவ்வாதச சரியான பருவத்தில் வரும் சரியான பருவத்தில் பூச நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த ந எதுக்காக தசா முக்தி அமைப்புல அழுத்தி அழுத்தி சொல்கிறேன்னா செவ்வாய் தசையில தான் இந்த நீச்ச ராஜயோகம் வேலை செய்யும் முழுமையாக வேலை செய்யும் ஆயுள் முழுக்க அதாவது காரகங்கள் தசையில கிடைக்கும் ஆதிபத்தியங்கள் ஆயுள் முழுக்க இருக்கும் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவுல நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லா இடத்துலயும் என்னென்ன எப்போது எந்தெந்த இருக்கும் இப்போ இப்போ இந்த போட்டாச்சு நாலாம் லக்கணம் செவ்வா அப்ப நீச்ச பங்கம் செவ்வா நீச்ச பங்கம்னா என்ன முதல்ல அவருக்கு அந்த ஏழாம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் கிடைக்காது நீச்சம் என்பது என்ன முதலில் கெடுத்து முதலில் பலவீனமாகி பின்பு அதை கொடுப்பது இங்கே ஏழாம் துலா லக்கணம்னு போட்டதுனால திக்பலத்தை அடைந்திருக்கிறார் சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறார் குருமங்கல யோகத்தில் இருக்கிறார் அருமையான சுக்கரனுடைய பார்வையிலையும் இருக்கிறார் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகம் திக்பலமாக இருக்கிறது ரெண்டு கிரகம் திக்பலமாக இருக்கிறதே மிகப்பெரிய அமைப்பு இந்த துலாலக்கண ஜாதகருக்கு செவ்வாதசை ஒரு நாற்பது ஐம்பது வயசில் வரும் பொழுது செவ்வாயின் காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய காரகத்துவமான சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தன்மை சகோதரர்களாக லாபம் சகோதரர்களா லாபம் சகோதரர்கள் என்ன செய்வாங்க அவரோட சேர்ந்து இருப்பாங்க சகோதர சகோதரர்களோடு சேர்ந்து கூட்டு குடும்பமாக ஏதாவது தொழில் ஆரம்பிப்பார் அல்லது ராமலட்சுமணர் போல ஒரு அண்ணனாக இருப்பார் தம்பிகள் அவர் கூட இருப்பாங்க எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து சகோதரர்கள் கூட்டு கூட நான் சொல்ல மாட்டேன் கூட்டு தொழில் அமைப்பாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் நல்ல பலன்கள் அப்போ அதுக்கப்புறம் செவ்வாயின் ஜட காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட்டு மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் பூமி போன்ற அத்தனை அமைப்புகள்லையும் இந்த ஜாதகருக்கு நீச்சபங்க ராஜயோகமாக ஏழு வருடங்கள் மிகப்பெரிய அமைப்பில் ச நல்ல பலன்களை செய்வார் இதில் ஒரு நிலையில் செவ்வா தசையில் சில மாதிரியான பலன்கள் லக்னாதிபதியின் பலத்தோடு பலத்தை பொருந்தி செய்வதுண்டு லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற அமைப்புகளில் தசை முழுக்கவே நன்றாக வேலை செய்யும் லக்னா லக்னாதிபதி நன்றாக இருந்தால் லக்னம் லக்னாதிபதி நன்றாக இல்லாத போது நீங்கள் எதையுமே எந்த ராஜயோகமும் உங்களுக்கு வேலை செய்யாது குரு நீச்சம் குரு சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் இருக்கும்போது நிச்சயமாக வக்கரமாக இருப்பார் குரு சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டில் இருக்கும்போது நிச்சயமாக வக்கரமாக இருப்பார் சூரியனுக்கு ஐந்தாம் இடத்தில் ஒரு இடத்தில் சூரியனுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் குருவுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது அவர் வக்கரத்தை ஆரம்பித்து ஒன்பதாம் இடத்தில் நிவர்த்தி அடைவார் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல நிச்சய வக்ரம் நீச்சன் வக்கரமாக இருக்கிறார் என்பது ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல அவருக்கு ஒரு பத்து மார்க் நீச்சன் ஏற்கனவே பத்து மார்க் இருக்கிறார் வக்கரமாக இருப்பவர் இருபது மார்க் கீதா அவங்ககிட்ட கேட்ட கேள்வி நல்ல கேள்வி இந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்கங்களேன் நீச்சன் வக்கரமாக இருக்கிறார் இருபது மார்க் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார் இது வந்து ஒளி சந்திர கேந்திரத்தில் இது ஓரளவுக்கு பரவாயில்ல பௌர்ணமிக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார் ஒளி மிகுந்த சந்திரகேந்திரத்திலையும் சந்திர அமாச சந்திரனாக இருக்கிறாரா சந்திர பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கணும் சந்திர சந்திரன் சந்திரனாக இருக்கிறதும் சந்திர பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதும் ஒரு நிலையில் ஏன்னா ஒளி சந்திரன் சந்திர கேந்திரம் என்பது ஒளி பிரதிபலிப்பு நிலை அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா அப்போ அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் இருப்பதும் ஒரு நிலையில் அவசியம் அமாவாசை சந்திரனாக இவர் இருந்தால் சந்திர கேந்திரம் பலன் இல்லாமல் போயிருக்கும் அப்போ அந்த சந்திர கேந்திரத்தில் முப்பது மார்க் நீச்சத்துக்கு பத்து மார்க் வக்கரத்துக்கு பத்து மார்க் சேர்த்து போட்டேன் இருபது மார்க் இன்னும் ஒரு பத்து மார்க் இந்த இடத்துல சந்திரன் சரி இந்த இடத்துல உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் நீச்சன் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் இங்கே உச்சன் ஆட்சியோடு சேர முடியாது உச்சனுடைய வீட்டில் நீச்சபங்க ராஜயோகம் என்பது உச்சனுடைய வீட்டில் இருப்பது ஆனால் உச்சனோடு சேர்ந்து சம்பந்தப்பட்டிருப்பதா இங்கே சனி இங்கே சேர்ந்தா பாபத்துவ தடைந்துருவார் உச்சனாக இருக்கும்போது அவரால் பார்க்கவும் முடியாது வீடு கொடுத்தவன் உச்சன் என்கின்ற அமைப்பில் இந்த உச்சத்திற்கு உச்சனுடைய வீட்டில் இருந்த அமைப்பிற்கு நான் நாற்பது மார்க் போட்டுருவேன் உச்ச வீடு எழுபது மார்க் கீதா அவங்கிட்டமா கொஞ்சம் புரியுதா பாருங்க நீச்சம் பத்து மார்க் இயல்புலேயே அது முட்டை கிடையாது நீச்சம் பத்து மார்க் வக்கரம் இருபது மார்க் சந்திரகேந்திரம் முப்பது மார்க் உச்ச வீடு எழுபது மார்க் அப்போ இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தன்மையை அவர் அடைகிறார் சரி இங்கே சுக்கரனுடைய பார்வை இந்த சுக்கரனுடைய பார்வைக்கு நான் தொண்ணூறு மார்க் போடுவேன் சுபத்துவம் தொண்ணூறு மார்க் இந்த இடத்துல அருமையான அமைப்பில் அவர் தொண்ணூறு மார்க் பெறக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பார் இது ஒரு வகையில் நல்ல நீச்சபங்க ராஜயோகம் இப்போ இந்த இடத்துல செவ்வாயை சேர்த்து விட்டால் முழுமை மார்க் கொஞ்சம் வேற மாதிரி குறைக்கணும் கூட்டணும் அதாவது இந்த இடத்துல செவ்வாய் வந்துட்டார்னா நூத்தி இருபது மார்க் இதை படித்தவங்களுக்கு புரியும் இப்ப இந்த இடத்துல உச்சனின் வீட்டில் இருக்கிறார் உச்சனோடு இருக்கிறார் சந்திரகேந்திரத்தில் இருக்கிறார் நூற்றி இருபது மார்க் சுகர்னுடைய பார்வை அதுக்கு பதிலா பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையை பார்த்தீங்கன்னாலும் நூற்றி இருபது மார்க் நீச்ச பங்கம் என்பது என்னுடைய கட்டுரையை பிடித்த புரிந்தவர்களுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் என்பது உச்சத்தை விட மேலான ஒரு நிலைமை அதுக்கு நூத்தி இருபது மார்க் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம் நூத்துக்கு நூத்தி இருபது மார்க் எப்படி ஒரு மாணவன் வாங்கினா அவன் நம்ம அதிசயமா பாப்போமோ இப்பா நூறு மார்க் தான்ப்பா அதை விட இருபது மார்க் போட வேண்டிய அளவுக்கு எழுதியிருக்கிறான்ப்பா படிச்சிருக்கிறான்ப்பா அவன் அவன் ஹீஸ் சூட்டபிள் பா தகுதியானவன் பா அப்படின்னு ஒரு வாத்தியார் மனசார பாராட்டினார்னா எப்படியோ அந்த மாதிரி முரண்பட்ட தன்மையில் நீச்சபங்க ராஜயோகம் என்பது நூறு மார்க்குக்கு நூற்றி இருபது மார்க் வாங்குகிற முக மிகப்பெரிய அமைப்பு இப்போ கீதா வெங்கட் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி வெறும் நீச்சம் வக்ரத்திற்கு ஒரு பத்து மார்க் கொடுத்துட்டேன் இருபது மார்க்கு சந்திரகேந்திரத்துக்கு ஒரு பத்து மார்க் கொடுத்துட்டேன் முப்பது மார்க்கு ஆனால் அந்த உச்சனின் வீட்டில் அமர்ந்ததுன்றதுக்கு நான் வந்து நாற்பது மார்க்காக கொடுத்துட்டேன் அது முப்பது மார்க் கூட கொடுக்கலாம் மார்க் நம்ம தானே கொடுக்குறோம் அளவீடு என்பது என்ன உங்களுடைய கேட்டார் போல ஒரு சதவிகித அளவீடு என்பது ஃபிக்ஸ் பண்ண பண்ணவே முடியாது ஜோதிடத்தில் அளவீடு என்பதை இப்போ இதுலேயே நான் சந்திரன் இந்த பக்கம் போட்டு சூரியன் இந்த பக்கம் போட்டு வக்கரம் இல்லாமல் சுபத்துவமாக இருந்தால் அது வேற மாதிரி கொடுத்துருப்பேன் வேற மாதிரி கொடுத்துருப்பேன் ஆனால் நீச்ச கீதா அவங்கிட்ட வந்து வக்ரம்னு கேட்டதுனால நான் அதை கொடுத்தேன் அப்போ இந்த குரு உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் உச்சனோடு இருக்கிறார் இதுக்கே நான் எழுபது மார்க் கொடுத்துட்டேன் வேறு எதுவுமே வேண்டாம் உச்சனின் வீட்டில் உச்சனோடு இருப்பது என்பதே எழுபது மார்க் வந்துடும் ஒரு நாற்பது மார்க்கு ஒரு முப்பது மார்க் வந்துடும் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார் அதுக்கு ஒரு இருபது மார்க் கொடுப்பேன் சந்திரகேந்திரத்தில் இருக்கிறார் இதையே வேற மாதிரி அப்படியே போட்டு சூரியனை இந்த பக்கம் போட்டு வக்கரமாக இல்லாமல் இப்ப நட்பு கிரகங்களுடைய அமைப்புகள்ல கிடைக்கக்கூடியது மிகப்பெரிய யோகம் இப்ப அப்படியே தலைகிலா வருது பாருங்க பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் இப்போ இந்த இடத்துல மறுபடியும் நூற்றி இருபது மார்க்கு நான் கொண்டு வந்துடுவேன் வக்கரம்லாம் இல்லை இந்த இடத்துல செவ்வாயோடைய இணைவுக்கு முப்பது மார்க்கு உச்சனுடைய வீட்டில் இருக்கிறதுக்கு நாற்பது மார்க் சந்திரனுடைய பார்வை இருக்குது சந்திரமங்கல யோகத்திற்கு நாற்பது மார்க் கொண்டு வந்துடுவேன் அதுவே உங்களுக்கு நூற்றி பத்து மார்க் வந்துடும் அன்பு மாணவர்களே ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த கிரக படிநிலைகளை நீங்க புரிஞ்சுக்கலாம் பலன் சொல்லவே முடியாது எல்லா இடத்துலையும் பலனை தடுமாற வைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரியான முரண்பட்ட நீச்சம் நீச்ச பங்கம் ராஜயோகம் போன்ற அமைப்புகள் இருக்கும் இப்போது நான் இந்த கீதாபங்கட்டு கேட்ட ஒரு அருமையான கேள்விக்கு நான் நல்ல அமைப்புகளில் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இதை கொஞ்சம் தெளிவாகவே பாருங்கள் இந்த இடத்துல நான் வக்கரத்தை எடுத்துட்டேன் சந்திர கேந்திரமும் இந்த இடத்துல சந்திர கேந்திரமே முப்பது முப்பது மார்க் அளவில் மொத்தமாக வந்துடும் ஏன்னா சந்திர கேந்திரமே சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார் ஆனால் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் கேந்திரத்திற்கும் சந்திர பௌர்ணமி சந்திரனுக்குமே நான் முப்பது மார்க் போட்டுருவேன் அப்போ முப்பது மார்க் போட்டுட்டு நீச்ச பங்க அமைப்புகளில் நீச்ச உச்ச வீட்டுக்கு நாற்பது மார்க் போடும்போது தொண்ணூறு மார்க் இந்த இடத்துல வந்துடுது இப்போ பாருங்க இதே அமைப்பு நூற்றி இருபது மார்க்கோ கொடுக்கும் நான் சுக்கிரனுடைய தொடர்புலாம் போடவே இல்லை அந்த இடத்துல ஒரு சுக்கிரன் இன்னொன்னே சொல்லிடுறேன் ஒரு குருவுக்கோ ஒரு சூரியனுடைய நட்பு கிரகங்களுக்கோ ஒரு குருவிற்கு சுக்கிரனுடைய பார்வை சுக்கிரனுடைய இணைவை விட சந்திர அதியோகம் என்கின்ற சந்திரனுடைய பார்வை சந்தனுடைய இணைவு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் மிகப்பெரிய அளவில் அவரை பலப்படுத்தும் சுபப்படுத்தும் புனிதப்படுத்தும் பலப்படுத்தும் சுபப்படுத்தும் புனிதப்படுத்தும் ஏன் அப்படின்னு சொன்னா சுக்கரன் எதிர்த்தன்மை உண்டு உள்ள கிரகம் சந்திரன் உங்களுக்கு நட்பு கிரகம் உங்க நண்பர்கிட்ட இருந்து பத்தாயிரம் ரூபாய் வாங்கினீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்களா எதிரிகிட்ட இருந்து பத்தாயிரம் ரூபாய் வாங்கினா சந்தோஷமா இருப்பீங்களா அந்த நேரத்துல பத்தாயிரம் ரூபா வாங்குறத வாங்கிக்குவீங்க ஒரு நெருடல் இருக்கும் இல்லையா ஒரு கஷ்டம் வந்து விடுகிறது கடன் கேட்க போறீங்க கடன் கேட்க போகும்போது நண்பர் ஒருவர் இருக்கிறார் எதிரி ஒருவர் இருக்கிறார் யார்கிட்ட முதல் டக்குன்னு கடன் கேட்பீங்க நண்பர்கிட்ட தானே கடன் கேட்பீங்க எதிரிகிட்ட கடன் கேட்க மாட்டீங்க ஆனா எதிரி கொடுத்தால் வாங்கி கொள்வீர்கள் ஏன்னா உங்களுக்கு கஷ்டம் இருக்கு சந்திரனும் குரு சுக்கரனும் இருக்கும் பொழுது நீங்கள் குரு விரும்பி கேட்கின்ற கடன் சந்திரனிடம்தான் இருக்கும் ஒரு என்ன இருந்தாலும் கஷ்டம் இவன் இந்த பையகிட்ட போய் காசு வாங்க வச்சிருச்சே கடவுள் இந்த நாதாரி பையகிட்ட போய் காசு வாங்க வேண்டியதாக இருக்கே ஆயிருக்கே அப்படின்ட்டு முணங்கி கொண்டேதான் எதிரிடம் போய் காசு வாங்கிக்குவீங்க எதிரிகிட்ட வாங்கின காசை உடனே திருப்பி கொடுக்கணும்னு நினைப்பீங்க நண்பர்கிட்ட வாங்கின காசை நம்ம ஃப்ரெண்டு தானே சொல்லிக்கலாம்னு நினைப்பீங்க அப்ப நண்பரிடம் வாங்குகின்ற பணம் குருவிற்கு கிடைக்கக்கூடிய சந்திர ஒளி எதிரியிடம் வாங்கக்கூடிய பணம் குருவிற்கு கிடைக்கக்கூடிய சந்திர சுக்கர ஒளி மற்றும் சுக்கர சேர்க்கை சரியா அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இதே நீச்சபங்க பங்க ராஜயோகம் நீச்சம் என்பது பத்து டிகிரி பத்து மார்க் நீச்ச பங்க ராஜயோகம் என்பது நூற்றி இருபது மார்க்ன்றது என்னுடைய கட்டுரைகளை ஏற்கனவே படிச்சவங்களுக்கு தெரியும் உச்சம் என்பதற்கு நூறு மார்க் உச்சத்தை விட மேலான ஒரு நிலையை நீச்ச பங்க ராஜயோக அமைப்பில் அடையும் அடிக்கடி லக்னம் புதன் அங்கேயே குருவும் ஐன்ஸ்டீன் உலகத்தின் மகா மேதையாக நம்பர் ஒன் விஞ்ஞானியாக நாம் மதிக்கக்கூடிய ஐன்ஸ்டீன் கணித பேரறிஞர் சார்பியல் தத்துவ அறிஞர் நம்ம பிரபஞ்சம் பற்றிய புதிர்களை அழுத்த ஐன்ஸ்டீனுக்கு மிதன லக்னத்தில் அவர் பிறந்து புதன் நீச்சம் புதன் பத்தாம் இடத்துல நீச்சம் கூடவே சுக்கரன் கூடவே குரு அதுதான் நீச்ச யோகம் நூற்றி இருபது மார்க் சரி இந்த இடத்துல கீதா வெங்கட் புரியுதா பாருங்க பக்கத்தெல்லாம் நான் எடுத்துட்டேன் நீச்சம் வெறுமனை நீச்சம் பத்து மார்க் இந்த சந்திர கேந்திரத்தோடு சந்திரன் கேந்திரத்தில் இருக்கிறார் ஆனால் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய யோக ஒரு நிலை இந்த யோக நிலை அப்படிங்கிறது குருவுக்கு நாற்பது முப்பது மார்க்காக கொடுத்து அதை நாற்பது ஆக்கிட்டேன் இது முப்பது மார்க்கை கொடுக்குது அப்போ நாற்பது மார்க் நாற்பது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் குரு வந்துட்டார் ஒளித்தன்மையோடு உச்சவீட்டில் இருப்பது நாற்பது பர்சன்டேஜ் சொல்லியிருக்கிறேன் அப்போ தொண்ணூறு அமைப்பில் எண்பது அமைப்பில் வந்துட்டார் இன்னொரு நாற்பதுன்னா என்ன எண்பது அமைப்பில் வந்துட்டார் அதற்கடுத்து செவ்வாய் இந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு உயர்நிலை நூற்றி பத்துன்னு வந்துச்சு வச்சுக்கலாம் இந்த இடத்துல சுக்கரனை கூட அழிச்சிட்டு கூடவே சுக்கரனை போட்டிருந்தீங்கன்னா சுக்கரனால ஒரு பத்து பர்சன்ட் கிடைக்கும் நூற்றி இருபது எல்லா வகையிலையும் சகல வகையிலும் ஒரு கிரகம் தன்னுடைய நீச்சபங்க பங்க ராஜயோகத்தை அடையும் பொழுது வக்கரமன்றி குரு பத்து செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறார் நாற்பது உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் எண்பது சந்திரகேந்திரத்தில் இருக்கிறார் நூற்றி பத்து ப்ளஸ் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார் பத்து நூற்றி இருபது இப்போ இந்த நூற்றி இருபது மார்க்கை எப்படி நீங்கள் மனசில் தேக்கணுன்றதை ரொம்ப தெளிவாக தேக்குங்க நூற்றி இருபது மார்க்கை பார்க்குற ஜாதகத்தெல்லாம் பார்த்து டக்கு 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 அப்படியே அப்படியே புழிஞ்சு ஒரு ஒரு இதே மாதிரி இப்போ இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த செவ்வாயுடைய அமைப்புகளில் ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன் எத்தனை கோடி சம்பாதிச்சிங்க செவ்வாயை சில கட்டிடத்தில் ரியல் எஸ்டேட்டில் என்ன ஒரு அரசியல்வாதி நூற்றம்பது கோடி சம்பாரிச்சேன்னார் இதான் கேள்வி இதான் பதில் ஆனால் ஒன்று சொன்னார் எத்தனை கோடி சம்பாரிச்சிங்கன்னு கேட்டால் ஒரே ஜோசி நீங்கள் தான் செவ்வாதசை உங்களை போட்டு ரிவிட் அடிச்சிருக்குமேன்னு சொன்னவங்க தான் ஜாஸ்தி நான் நூற்றம்பது கோடி ரூபா ரியல் எஸ்டேட்டில் சம்பாரிச்சேன்னார் இப்படி தான் செவ்வாய் நீச்சம்னாலும் அந்த நீச்ச பங்க ராஜயோக அமைப்பில் இருக்கும் போது கோடிக்கணக்கான ரூபாய் அமைப்புகளை அவர் கொட்டுவார் என்பதையும் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல சந்திரன் நீச்சம் சிம்ம லக்கணத்துக்கு சந்திரன் நீச்சம் திக்பலத்தை அடைவார் இப்ப லக்கணத்துக்கு சந்திரன் நீச்சம் திக் பலத்துக்கு பக்கத்தில் இருப்பார் ஏன் சும்மா திக் பலத்திலே போடணும் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருப்பார் சந்திரன் நீச்சத்தை தான் அடைகிறார் சந்திரன் நீச்சத்தை அடைந்தாலும் லக்னா கடக லக்னம் லக்னாதிபதி சந்திர நீச்சத்தை அடைந்திருக்கிறார் லக்னாதிபதி சந்திர நீச்சத்தை அடைந்திருந்தாலும் நான்காம் இடத்துல திக்பலம் திக்பலத்தை இந்த இடத்துல தொண்ணூறு சதவிகிதம் அடைந்திருக்கிறார் எண்பது சதவிகிதம் அடைந்திருக்கிறார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முப்பது டிகிரி டிஸ்டன்ஸை பொறுத்து எண்பது டிகிரி எண்பது மார்க் இந்த இடத்துல திக் அமைப்புகளில் இருக்குது ஸ்தானபலத்தை அவர் இழந்திருக்கிறார் லக்னாதிபதி ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி உச்ச அமைப்புகளில் இழந்திருக்கிறார் அதனையடுத்து திக்பலத்தை இந்த இடத்துல அடைஞ்சிருக்கிறார் சரி சந்திரன் செவ்வாய் உச்சம் டாப் வந்துருச்சா உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு இந்த இடத்துல அப்படியே குருவின் திருட்பலத்தை அடைந்திருக்கிறார் இவர் இதெல்லாம் சந்தனுடைய நீச்சம் நீச்ச பங்கம் என்பது சந்தனனுக்கு ரெண்டே ரெண்டு அமைப்பில் தான் வரும் இவர் நீச்சத்தை அடைஞ்சிருக்கிறார் உச்சனுடைய வீடு இந்த இடத்துல செவ்வ ஆட்சியாக இருந்தார் நீச்ச பங்கம் சந்திரனுக்கு நீச்சமங்க ராஜயோகம் என்பதை நீங்கள் வைகாசி விசாகம் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் குருவின் பார்வை அப்படியே அமைப்புகள் தான் ரெண்டே ரெண்டு பாயிண்டில் தான் போய்டும் ஏன்னா அவர் நீச்சத்தை அடையிறது செவ்வாயோட நண்பருடைய வீட்டில் அவர் அங்கே ஒன்று உச்சத்தை அடைவார் அல்லது அங்கே இதை அடைவார் வேறு எந்த ஒரு நிலையிலையும் இப்போ இன்னும் ஒன்று எப்படி வைகாசி விசாகம் சுக்கனுடைய பார்வை இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு குருவின் பார்வை அமைகிறது நீச்சத்தில் இருக்கக்கூடியவருக்கு நீச்ச பங்கத்தை முதலில் அடைக்கிறார் நீச்ச பங்கம் என்பது என்ன சந்திரனுக்கு கேந்திரம் யார் இருப்பா சந்திரனுக்கு கேந்திரத்தில் யாருமே இல்லை சந்திர கேந்திரம் என்பது அவருக்கே உரித்தானது அப்போ அவருக்கு கேந்திரத்தில் யாருமே இல்லை சுக்கரனும் குருவும் கேந்திரத்தில் இருந்தாங்கன்னா சந்திரன் நீச்ச பங்கத்தை அடைவாரா கிடையவே கிடையாது இந்த இடத்துல சந்திரனுக்கு வக்கரமும் கிடையாது ஸோ ஒளி கிரகங்களுக்கு வக்கரம் கிடையாது ஒளி கிரகங்களுக்கும் இருட்டு கிரகங்களுக்கும் வக்கரம் கிடையாது சரி ஐயா சந்திரன் பரிவர்த்தனை உச்சனின் வீட்டில் அமர்ந்திருந்தால் மட்டுமே அவருக்கு அந்த நீச்ச ராஜயோகம் என்கின்ற ஒரு தெல்ல தெளிவான நிலை அடைந்திருக்கிறது நீச்சனோடு அவர் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் நாற்பது மார்க் தான் கொடுப்பேன் நீச்சனோடு பரிவர்த்தனை அடைதல் என்பது பலவீனமான நிலைமை தான் அப்படிலாம் ஒண்ணு பெரிய அளவில் அவருக்கு இருக்காது அதுல இதுல வேற அமாச சந்திரனா இருந்துட்டார்னா சுத்தம் நீச்சலோடு பரிவர்த்தனை அடைஞ்சால் அவர் அங்கே நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைந்து விடுகிறார் இல்லவே இல்லை சந்திரனுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் என்பது செவ்வாயின் உச்ச நிலைமையால் மட்டுமே கிடைக்குமே தவிர செவ்வாயின் நீச்ச செவ்வாயோடு சந்திரன் பரிவர்த்தனை அடைவது என்பது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்காது இன்னும் சொல்லப் நீச்ச பங்கத்தையே கொடுக்காது அதுக்கப்புறம் நீங்க ஒளித்தன்மையோடு தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் சுக்கரனுடைய பார்வை கிடைக்குதா குருவினுடைய பார்வை கிடைக்குதா இந்த ரெண்டுல வச்சுதான் நீங்க மற்ற பலன்களை நீங்க எடுக்க முடியுமே தவிர வேற எந்த இடத்துல இருந்தும் பலன் எடுக்க முடியாது இப்ப இந்த இடத்துல சந்திரன் சுத்தமா பூட்ட கேஸ் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார் பரிவர்த்தனையின் மூலம் நீச்ச பங்கத்தை மட்டும் அடைந்திருக்கிறார் பரிவர்த்தனையின் மூலம் நீச்ச பங்கத்தை மட்டும் அடைந்திருக்கிறார் சந்திரன் நீச்ச பங்கமே அடையவில்லை சந்திரன் நீச்ச பங்கமே அடையவில்லை சந்திரன் நீச்ச பங்கத்தை அடையவே இல்லை ஆனால் இந்த இடத்தில் திக்பலத்திற்கு அருகே இருக்கின்ற காரணத்தினால் சந்திரன் இந்த இடத்துல அமாவாசைக்கு பக்கத்துல இருந்து வெளியே வந்துட்ட காரணத்தினால ஏதோ லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் என்கின்ற அமைப்பு நடக்கும் இந்த இடத்துல குரு லக்னத்தை பார்த்தாருன்னா தேர்வாரு லக்னத்தை குருவும் இந்த இடத்துல இது வெறும் நீச்ச பங்கம் மட்டும்தான் என்ன சொல்ல போனா இது நீச்சம் மட்டும்தான் வெறும்ன ஒரு இந்த இந்த சந்திரனுக்கு மொத்த மார்க் முப்பது மார்க்கு தான் நூற்றுக்கு லக்னாதிபதி முப்பது மார்க் மட்டும் அடைந்திருக்கிறார் இந்த இடத்துல சந்திரன் நீச்சமாக மட்டுமே செயல்படுவார் சந்திரன் நீச்சமான என்னன்ன மனம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்காது சந்திர திசையில தப்பு தப்பா முடிவெடுப்பாரு அம்மா ஆனா இந்த இடத்துல பாபத்துவம் இல்ல இந்த இடத்துல நான் பாபத்துவத்தை போடவே இல்லை இந்த இடத்துல நீங்க சனி